வெல்கம் டு ஸ்ரீஸ் குக்கிங் ஹவுஸ். இன்னைக்கு நாம ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்க போறோங்க. முருங்கைக்கீரையும் கொள்ளும் வச்சு பண்ண போறோங்க. வாங்க, அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு போய் பார்த்தலாம். முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, கொள்ளு ஒரு கப்பு, சின்ன வெங்காயம் 10, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி 2, தனியா 1 டேபிள்ஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 10, தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன், மஞ்சத்தூள், கறிவேப்பிலை சிறிதளவு. இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து கொள்ளை வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க கொள்ளுக்கு. கொள்ளு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே நான் தண்ணியில் போட்டுட்டேங்க. தண்ணியில் ஊற வச்சு காலையில இருந்து வேக வைக்கிறேன். இது கூடவே நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். இப்போ மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை மூடி போட்டு நாம் விசில் விட்டுடலாங்க. நான் ஒரு 3-4 விசில் விட்டுருக்கேன் பாருங்க. நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதில் முருங்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கீரையை போட்டு சும்மா மூடி போடலாங்க, வெயிட் போட வேண்டாம். பாருங்க நல்லா வெந்து வருது பாருங்க. இப்போ பாருங்க கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப கம்மியாக தாங்க எண்ணெய் தேவை இதுக்கு. இப்போ நாம் தனியாவை ஆட் பண்ணிக்கலாம், சீரகமும் ஆட் பண்ணிடலாம், காஞ்ச மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, இப்போ நாம வேக வச்சு வச்சிருக்க கொள்ளு, முருங்கைக்கீரை, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. முருங்கைக்கீரைகளை பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. கொள்ளுல பார்த்தீங்கன்னா கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழியே இருக்கு இதில். அந்த கொள்ளை வந்து நம்ம டெய்லி நம்ம சாப்பிடும் போது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியாம நம்ம உடல் எடை நல்லா குறைஞ்சிட்டு வருங்க, தொப்பையெல்லாம் குறைஞ்சிரும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சு நம்ம ஆற வச்சிடுவோங்க. ஆற வச்சு உரல் இருந்தால் உரலை அரைச்சிக்கலாங்க, இல்லைன்னா ஜாரில் போட்டு தண்ணி எடுத்துட்டு நாம் இதை நல்லா ஒரு சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கணுங்க. பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ வந்து கொள்ளு முருங்கைக்கீரை சட்னி ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து நாம் வந்து தனித்தனியாக கொள்ளு வேக வச்சு அந்த தண்ணியை குடிக்கணும், இல்லை முருங்கைக்கீரையை வேக வச்சு இல்லை சூப் வச்சு குடிக்கணுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டா விட 2 வாரத்துலேருந்து 3 வாரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நமக்கு எப்போ தேவையோ வாரத்தில் 2-3 நாள் எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்லாம், சூடு பண்ணி கெடாமல் சூப்பராக இருக்குங்க. இதை திரும்ப நம்ம தாளிக்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இல்லை. இதில் ரொம்ப ஆயிலுக்கும் வேலை கிடையாதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஷீஸ் குக்கிங் ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.